ஸ்டார் லீடரா நான் அறிமுகப்படுத்துறதுல பெருமையா இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தோட முதல் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது. உண்மையிலே மிக ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். வாழ்க்கையில பல நிகழ்வுகள் வந்து போகும், பட் பஸ் ஃபர்ஸ்ட் அது பெஸ்ட் அப்படிங்கிற விஷயம். அது மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நான் முதலா வந்திருக்கிறதுங்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய அளப்பரிய ஒரு சந்தோஷம். என்ன போல என்ன நிறைய பேர் வரணும். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே திண்டுக்கல் மாவட்டத்துலதான். என்னுடைய அப்பா அம்மா, எனக்கு ரெண்டு தம்பி இருக்காங்க என்னோட பிறந்தவங்க. நான் பேசிக்கா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் இதெல்லாம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அப்பா அம்மாவை கண்டிப்பா நான் இங்க சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சக்சஸ்க்கு பின்னாடியும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, நம்முடைய தலைவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, நிறைய அதாவது நிதானம் பொறுமை எல்லாம் வேணும். அது மாதிரி என்னுடைய அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்தாங்க. எப்படின்னா, என்னோட எங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி. எங்க அப்பா கூட பிறந்தது 9 பேரு. சோ அத்தனை பேரு கூடயுமே ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, அவ்வளவு பேரு கூடயுமே விட்டு கொடுத்து ரொம்ப அன்பா ஒரு பரிவா இருக்கிற ஒரு குணம். சோ நான் சில நேரங்களில் நினைச்சு பார்ப்பேன், நம்மளுடைய சக்சஸ்க்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் ஒரு காரணமா இருக்கு. சோ அந்த இதெல்லாம் நம்மளுக்கு யார்கிட்ட இருந்து வந்திருக்குதுன்னா, என்னுடைய அம்மா மாரியம்மாள் அவங்க கிட்ட இருந்து வந்தது. அதே போல என்னுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல ஹெச்எம்ஆர் இருந்து ரிட்டையர் ஆனாங்க. ரிட்டையர் ஹெச்எம்ஆர் இருக்காங்க, ஹெச்எம்ஆர் இருந்தவங்க. எங்களுடைய அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க சொந்த ஸ்கூல் தான் அது, அங்கதான் ஒர்க் பண்ணாங்க. எங்க பாட்டாவோட ஸ்கூலு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. சோ அங்கதான் ஒர்க் பண்ணாங்க. என்னைய வந்து ஃபர்ஸ்ட் நான் பிறந்த உடனே அதாவது ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது இங்கிலீஷ் மீடியம் தான் கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் போகல, எனக்கு அந்த பயம் அழுதுட்டு இருந்ததுனால. அப்ப எங்க ஸ்கூலுங்கும் போது எங்க அத்தை எங்க மாமா எல்லாருமே அங்க இருப்பாங்க, டீச்சர்ஸா இருந்தாங்க. சோ அதனால அங்க இருந்து நான் பழகிட்டதுனால அங்கேயே அப்படியே எங்க ஸ்கூல்ல நான் படிச்சேன். 1 to 5th வரைக்கும் பிரைமரி ஸ்கூல்ல நான் படிச்சேன். பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலியில இருக்கிற என்னுடைய எல்லாருமே, எங்க அத்தை சித்தப்பா சித்தி அதே போல அவங்க மேரேஜ் பண்ண இடத்துல இருந்து அந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே டீச்சர்ஸ் தான். சோ எல்லாருமே ஒரு வாத்தியார் ஃபேமிலின்னா தெரியும், அந்த மாதிரிதான் இருந்தாங்க. எங்க பாட்டா பாத்தீங்கன்னா ஒரு 1950 அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முயற்சி எடுத்து ஒரு சொந்தமா ஸ்கூல் கொண்டு வந்தது எனக்கு இன்னைக்குமே ஒரு பெரிய விஷயமா தோணுது. எவ்வளவு ஒரு அந்த அந்த நேரத்துல அத்தனை பேருக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் பீரியட், நம்மளுக்கு காமராஜர் அந்த காலத்துல வந்ததெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பீரியட், எஜுகேஷன் அவ்வளவா இல்ல. அந்த தருணத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து அவங்க அவ்வளவு தூரம் கொண்டு வந்தாங்க. சோ அது ரொம்ப இன்னைக்கும் எனக்கு வியப்பான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு ஒரு தருணத்துல அதை நாங்க அந்த ஸ்கூல்ல கொடுத்துட்டோம். ஆனா வந்து பால்வின்ல கண்டிப்பா அந்த ஸ்கூலை திருப்பி நான் மீட்டெடுப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அது எல்லாரும் சூழ்நிலை எனக்கு இருந்துகிட்டே தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் என்னைக்கு பால்வின்ல என்டர் ஆனனோ அன்னைக்கு அது எனக்கு சாத்தியங்கிறது உணர்ந்தேன். ஏன்னா நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதெல்லாம் பெரிய பொக்கிசம். சோ அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும்னு நினைப்பேன். சோ என்னுடைய ஸ்கூல் டேஸ் இது மாதிரி நான் 1 to 5th அங்கதான் படிச்சேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சேன். மெரிட்ல படிப்பேன், படிப்பெல்லாம் ஓகே, நல்லா படிப்பேன். என்னுடைய சகோதரர்கள் ரெண்டு பேரு எனக்கு ரெண்டு தம்பி. ஒரு தம்பி வந்து தம்பி ஒய்ஃப் ரெண்டு பேரும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி சென்னையில இருக்கான், சொந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான், கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான். சோ இது இப்படியே போயிட்டு இருந்தது. நான் வந்து ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்க அம்மா வந்து வெளியில போகும்போது என் தம்பிய பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி தருணத்துல ஒரு தடவை என்ன பண்ணா, நான் 5th படிக்கிறேன், அவன் 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். உன்னைய அம்மா வந்து ஏதோ எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அது என்னன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் நினைவுபடுத்திக்கிறேன். அம்மா உன்னை விட்டு என்னை பாத்துக்க சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, இப்ப பாரு இங்க இருக்கிற செடியெல்லாம் நான் புடுங்கி சாப்பிட்டுட்டு நான் செத்துருவேன், அப்ப அம்மா வந்து உன்னை திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியெல்லாம் பறிச்சு சாப்பிட்டான். எனக்கு அந்த தருணத்துல தோணுனது டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. நானும் 5th படிக்கிற பிள்ளைதான். அப்ப என்ன சொல்றேன்னா, டே நீ சாப்பிடுற இந்த செடி பூரா சத்து செடிடா, பூரா விட்டமின், நீ சாகவே முடியாது, நீ இன்னும் குண்டாயிருவ அப்படின்னு சொல்லி அந்த இதை சொன்ன உடனே அந்த செடியெல்லாம் சாப்பிடல.
சோ எனக்கு இன்னும் அந்த விஷயம் எல்லாம் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல நான் அவன்கிட்ட பேசி அதை சாப்பிட விடாம நான் ஸ்டாப் பண்ணேன். சோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் லைஃப்ல நிறைய மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் பண்ணணும். எவ்வளவு நினைவு வருதுன்னு தெரியல, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் அவன் அதை சாப்பிட்றத விட்டுட்டான், ஏன்னா என் குண்டாயிருவோன்னு சொல்லிட்டோமே அப்படிங்கறதுனால ஸ்டாப் பண்ணிட்டான். சோ ரொம்ப ஒரு பாசமா ஒரு கூட்டு குடும்பமா தான் நாங்க எல்லாரும் வாழ்ந்தோம். நான் வந்து ஒரே ஒரு பொண்ணுதான் எங்க வீட்டுல. எங்க அப்பா அம்மா, அதாவது எங்க சித்தப்பா பெரியப்பா வீட்டுல பிள்ளைங்கள ஒரு 9 பேர் பிள்ளைங்க இருக்காங்க. சோ நான் தனியா வளர்ந்தேங்கிற ஃபீலிங்கே இல்லாம தான் நான் வளர்ந்தேன். ஏன்னா ஒரு இப்போ வந்து எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துதான் இருப்போம் இல்லையா. அந்த தருணத்துல நான் வந்து எல்லாருக்கூடயுமே ரொம்ப இணக்கமா பழகுவேன் அந்த சின்ன சின்ன பிள்ளைல இருந்தே. சோ நான் வந்து தனியா வளரல, ஏன்னா யாராவது ஒருத்தர் பிள்ளைங்க பக்கத்துல என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கவங்க வீட்டுக்கு எல்லாம் போனோம்னா எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட்டா அவங்க வீட்டுல திட்டுவாங்க, நீ சாப்பிட வேண்டாம் அப்படிங்க. உங்க அப்பா பார்த்தாங்கன்னா எங்களை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படிலாம் இல்லைன்னு அவங்க கூட உட்காந்து அவங்க கூட பகிர்ந்து சாப்பிடுவேன். அது தெரிஞ்சும் தெரியாம கூட சாப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அந்யோன்யமா பழகக்கூடிய ஒரு குணம் தான் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய பேர்ல்வின் பார்ட்னர்ஸ் நான் என் கூட இருக்கிற அத்தனை பேரு கூடயும் நான் டிராவல் பண்ற விஷயம் எனக்கு சில எல்லா இடத்துலயுமே மனக்கசப்புகள் வரும் போகும். பட் இருந்தாலும் அந்த இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு திருப்பி ஸ்டாண்டர்டா நம்ம போறோம் அப்படிங்கறதுலாம் இந்த மாதிரி இருந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு ஒரு சில நேரத்துல நான் ஞாபகப்படுத்தி பார்ப்பேன். சோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நம்ம இருந்ததுனால இதெல்லாம் அப்படியே தொடர்ச்சியா டிராவல் ஆகுது அப்படின்னு. சோ அது மாதிரி எல்லாருக்கிட்டையும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம நான் பழகுவேன். அதே மாதிரி இந்த ஸ்கூல் டேஸ்ல லீவ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், அந்தந்த ஸ்கூல்ல ஏற்கனவே நடந்திருக்க ப்ரோக்ராம் எல்லாம் இருந்திருக்கும், ஒரு டிராமா நடந்திருக்கும், அது மாதிரி டான்ஸ் பண்ணிருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அந்த ஹாலிடேஸ் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் அதெல்லாம் சேர்த்து பக்கத்து பக்கத்துல இருக்கிற அந்த ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரையும் அங்க உட்கார வச்சு ஒரு நேரத்துல ஒரு சாயங்கால நேரத்துல உட்கார வச்சு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நாங்க திருப்பி பண்ணி காட்டுவோம். நாங்க நடிச்சு காமிப்போம், நாங்க ஆடி காமிப்போம். சோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு எல்லாருக்கூடயும் ஒரு கூட்டு குடும்பமா ஒரு நான் தனியா வளர்ந்தேன்ற ஃபீலிங்கே இல்லாம, அதாவது தனியானா நான் ஒரு பொண்ணு ரெண்டு தம்பி, சோ ஒரு பொண்ணு தனியா வளர்றேன்ற ஒரு இது இல்லாம அந்த கிராமத்துக்கே நான் ஒரு செல்ல பிள்ளையாதான் நான் வளர்ந்தேன். என்னோட ஊரு நல்லாம்பட்டி. சோ அது மாதிரி நிறைய நெகிழ்வான சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. நான் படிச்சது பாத்தீங்கன்னா 12th வரைக்கும் முடிச்ச உடனே சீக்கிரமே மேரேஜ் ஆயிடுச்சு. என்னுடைய மாமா மிஸ்டர் வேல்முருகன் அவங்க வந்து டூல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க இன்ஜினியரிங் தான். ஸோ மேரேஜ் முடிஞ்சு நாங்க கோயம்புத்தூர்ல தான் செட்டில் ஆனோம். ஒரு 1 இயர் ஒரு 2 மந்த்ஸ் தான் கோயம்புத்தூர்ல இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு சிங்கப்பூர் போகக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அவருக்கு. அது வந்து ஒரு பெரிய கனவு. ஆஃப்டர் மேரேஜ் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு அவருக்கு. ஸோ நான் அவருடைய வளர்ச்சியில எப்பயும் தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் சிங்கப்பூர் கிளம்புனாங்க. நான் அம்மா கூட வந்து இங்க இருந்தேன். ஸோ அவரு ஒரு கொஞ்ச நாள் அங்க ஒர்க் பண்ணாங்க. கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் அவருக்கு சேரல, அந்த கிளைமேட் ஒத்துக்கல, அந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்தது. அதனால இங்க ஒரு 4-5 வருஷம் ஃபர்ஸ்ட் 2-3 இயர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் திருப்பி இங்க வந்து மறுபடியும் ஒரு 1 இயர் நாங்க கோயம்புத்தூர்ல தான் இருந்தோம். ஒரு 1 இயர் ரூட்ஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்ணாங்க. திருப்பி மறுபடியும் சிங்கப்பூர் போனாங்க. ஒரு 2010-2011 எல்லாம் அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததுனால அவங்க ரிட்டர்னிங்க வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அந்த நேரத்துல நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டீச்சரா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்கூல் டேஸ் முடிஞ்சது போது அதுக்கடுத்து காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் அப்படிதான். நான் ஒரு 2 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சேன், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சேன். நாமக்கல்ல ராசிபுரத்துலதான் நான் படிச்சேன், ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு அங்க என்னோட ஹெல்த் இஷ்யூனால நான் 3 மந்த்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் போகவே இல்லை. ஆனா என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே எனக்கு கரஸ்பாண்டன்ட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப அனிமிக்கா இருந்ததுனால நான் வீட்டிலே இருக்கிற மாதிரி 3 மந்த்ஸ் எனக்கு லீவ் கொடுத்து, மெடிக்கல் லீவ் கொடுத்து நான் டைரக்டா போய் தான் எக்ஸாம் எழுதினேன். அப்பவும் மெரிட்ல தான் நான் பாஸ் பண்ணி வந்தேன், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன். என்னைய கூப்பிடுறதுக்காக எங்க அம்மாவும் எங்க சித்தியும் அங்க வந்திருந்தாங்க, நாகலட்சுமி அம்மாவும் சித்தியும். சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா
அங்க என்னுடைய பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க, அதாவது இது மாதிரி எல்லா ஸ்கில் இருக்கிற உங்க பொண்ணு உண்மையிலே ரொம்ப பாராட்டுக்குரியது, நாங்க வந்து எங்களுக்கு எங்க ஸ்கூலுக்கு இங்க கிடைச்சது ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவங்க கிட்ட சொன்னாங்க. எங்க அம்மா ரொம்ப நெகிழ்ச்சியானாங்க, எங்க சித்தியுமே சொல்லுவாங்க, எல்லாரும் பெருமையா சொல்ற அளவு இப்படி நடந்திருக்க பரவாயில்ல அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு என்னுடைய ஸ்டடிஸ் எல்லாமே படிக்கிற காலங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா நகர்வா போயிட்டு இருந்தது. இந்த 2010க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க மாமா இங்க வந்து செட்டில் ஆனாங்க. சோ அந்த நேரத்துல எங்களுக்கு பொருளாதார பின்னடைவு வந்தது. அதாவது என்ன சோர்ஸ் அப்படிங்கறதுலாம் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருந்தது. நம்மளுடைய லைஃப் அடுத்து என்ன என்ன சோர்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருந்தது. நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இங்க ஒரு ஒரு கடை ஒன்று வச்சிருந்தோம், ஒரு ஜவுளி கடை ஸ்டார்ட் பண்ணோம், ஃபேன்சி ஸ்டோரு வித் ஜவுளி கடை எல்லாம் வச்சு ரன் பண்ணலான்னு. ஸோ அந்த தருணத்துல என்ன நடந்ததுன்னா, ஜவுளி கடையில பாத்தீங்கன்னா நிறைய அதாவது நம்ம எல்லாம் என்னோட ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துல இருக்கவங்க சொந்தவங்க யாரு வந்து ஏதாவது எனக்கு திங்ஸ் வேணும்னு கேட்டா நான் கொடுத்துருவேன், நான் அப்புறம் பேமெண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவேன். அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் நிறைய நின்றுச்சு, என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. சோ எனக்கு எங்க சார் என்ன பண்ணுவாருன்னா, டூ வீலர்ல பெட்ரோலை போட்டுட்டு போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து அவராலையும் முடியாது. சோ இது மாதிரி எங்களுக்கு சக்சஸ் ரொம்ப 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 கஷ்டமாதான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அவ்வளவு ஹார்ஸா பேசுறதும் அவருக்கும் தெரியாது. சோ அந்த மாதிரி இருந்ததுனால என்னால அதுலயே சக்சஸ் பண்ண முடியல, அதுதான் சொல்லணும். ஆனா ரன் பண்ணோம், ஓகே நியூட்ரல் தான், ப்ராஃபிட் எல்லாம் இருக்கும், ஆனா வந்து கெயின் ரொம்ப எல்லாம் எடுக்க முடியல. சோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டெட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாங்க. சரி, நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து சேஃப், அதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றதுனால நான் அந்த கடை கூட எடுத்து வச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். சோ 2013 நாங்க டெட் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணாங்க, நாங்க போனோம். 2010 ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை குவாலிஃபை பண்ணாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னா, ஒரே ரெண்டே மார்க், நான் 88 மார்க் எடுத்தேன், 90 மார்க் எடுத்தவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் கொடுத்தாங்க. நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட டிப்ளமோ முடிச்சு ஒரு ரொம்ப வருஷம் ஆச்சு, 4-5 வருஷம் கழிச்சு தான் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன். ஸோ நான் லைவ்ல இல்லாதனால கொஞ்சம் டச் இல்லாதனால அந்த மாதிரி அப்போ திருப்பி எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். நானும் 103 மார்க் எடுத்தேன், எங்க சித்தியும் 101 மார்க், ரெண்டு பேரும் அந்த லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சோம். எனக்கான என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு டைம் ஒதுக்க முடியல, லாஸ்ட் ஒன் மந்த் மட்டுமே போய் நாங்க உட்காந்து படிச்சு இந்த மார்க் ஸ்கோர் பண்ணி வெளியில வந்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு போஸ்டிங் கிடைக்கல. சோ இதை எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, நம்ம தேடி தேடி போற ஒரு விஷயம் எல்லாமே நம்மளுக்கு கை நழுவி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படினாலும் நான் ஏற்கனவே சொன்னவங்க கிட்ட அந்த ஸ்கூல்ல பத்தி பேசினேன். சோ இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நிறைய வாழ்க்கையோட லட்சியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போக போறோம், எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி. திருப்பி இங்க மறுபடியும் ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணா என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அங்க ஹேண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால நான் அங்க போகல. அதுக்கிடையில ஒரு 1 இயர் நான் ஒரு சிட்ஃபண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணேன். அங்கேயும் நிறைய பினான்சியலா அன்னைக்குதான் அங்க வந்து நிறைய வெளி அனுபவம் கிடைச்சது. அதாவது பலதரப்பட்ட மக்களை மீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரியே இருந்ததுனால அந்த அந்த அதுக்கெல்லாம் தாண்டி அங்க வந்து ஒரு என்ன சொல்றது, பிசினஸ் பண்ற பீப்புள்ஸோட அறிமுகம் அந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பாக்குற ஒரு சூழலை கிடைச்சிச்சு ஒரு 1 இயர். அப்போ நான் நினைச்சேன், அதாவது ஏற்கனவே நான் வந்து அந்த கொஞ்சம் கடையெல்லாம் வச்சு லாஸ் ஆகி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் அங்க இருக்கேன். சோ இருந்தாலும் சக்சஸ் பண்ணவங்களுடைய இதை பார்க்கும்போது எப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு ஒர்க்குக்கு போய் ஒன்னும் யாருமே பெருசா சாதிக்கலங்கிறது மட்டும் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம வந்து பிசினஸ்லதான் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற உள்ள நோக்கம் எனக்குள்ள ஆழமா இருந்துட்டே இருந்துச்சு. நான் வந்து டீச் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிபிஏ கோர்ஸ் முடிச்சிருந்தேன். நான் கோயம்புத்தூர்ல இருக்கும் போதே நாங்க பிபிஏ
கரஸ்ல தான் பண்ண, ஆனா அங்கேயே படிச்சேன். சோ அப்போ எனக்கு எப்பயுமே அந்த பிசினஸ் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். அந்த அட்மின் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். சோ இங்கேயும் அதே யோசிக்கும் போது நம்மளுடைய வருமான வாய்ப்புக்கு நம்மளுக்கு இனி வந்து பிரதானமா ஏதோ ஒரு பிசினஸ் மட்டும்தான். சோ அதனால தொடர்ச்சியா அடுத்தடுத்து முயற்சிகள் பண்ணிட்டே தான் இருந்தேன். எங்க சார் சிங்கப்பூர்ல இருக்கும் போதே நான் வந்து சாரீஸ் பிளவுஸ் மாதிரி வீட்லயே கொண்டு வந்து வச்சிருந்து நான் பிசினஸ் கொடுப்பேன். எல்லாரும் சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, நீ ஸ்கூலுக்கு வேலைக்கு போற, வீட்லயே வச்சு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சேல் பண்ணிட்டு இருக்க, உங்க சாரு சிங்கப்பூர்ல இருக்காரு, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட க்வெஸ்சன் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் என்னன்னா, அவங்க வந்து இப்ப ரிட்டர்ன் இன்னைக்கு நடக்கிற மாதிரி வந்திருக்காங்கன்னா அவங்கள திருப்பி ஒரு வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாம் போக கூடாது. ஏன்னா அவரு இப்பவே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சோ அதனால ஒரு பிசினஸ்னா கொஞ்சம் ஸ்மூத்தா நம்ம கூட இருந்து டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்குங்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் தான் பண்ணணும்ன்ற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தேன், நானும் அவர்கிட்டயும் சொன்னேன். சோ அதனாலதான் அந்த மாதிரி இதுக்கு வந்து உடனே எல்லாம் போய் செய்ய முடியாது. சோ சடனா அதனால முன்னாடி இருந்தே நான் வீட்லயே வச்சிட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். சோ எந்த ஒரு சின்ன நேரத்தையுமே எப்பயுமே வந்து நான் நேரத்தை இழக்க மாட்டேன். ஒவ்வொரு தருணங்கள்லயுமே நான் எல்லா விஷயங்களும் கத்துக்கணுங்கிற எண்ணத்திலேயே இருப்பேன். இது மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை நகர்வு போய்கிட்டு இருந்தது. அதே மாதிரியே என்னுடைய அப்பா அம்மா இன்னைக்கு என் கூட தான் இருக்காங்க. சோ அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு தெரியல. அது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம், இந்த ஒற்றுமையா நான் இருந்து வளர்ந்த விஷயம்தான் இன்னைக்கு வந்து என்னுடைய பல்வீன்ல நம்ம டீம் கூட என் கூட இருக்கிற ஒவ்வொரு நபர்களுமே என்னுடைய குடும்ப உறுப்பினர்களா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. ஒரு அந்யோன்யமா உண்மையிலே சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப பாசமா அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அதுவே தொடர்ச்சியா நம்ம இந்த பிசினஸ்ல மூவ் ஆகி போறதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து அவங்க எல்லாரையுமே நிறைய நிலைகளுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதா என்னுடைய எண்ணமா இருக்கு. இது போல நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த தருணத்துல. ஏன்னா பல்வின்க்கு முன்னாடி லைஃப் அப்படிங்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரிதான், ஸ்டடிஸ் அந்த மாதிரி படிக்கிறது, வேலை அந்த மாதிரியே தேடுதல்லயே இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு. பிசினஸ்ங்கிறது ஒரு 2008-2010 மேலதான் நான் ஒரு பிசினஸ் லைன், அதாவது ஏற்கனவே பண்ணிட்டே இருந்தாலும் கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இதை தவிர வேற ஏதாவது வேணும்ன்ற தேடுதல் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எல்லாத்தையுமே நான் கேட்டுக்குவேன். எல்லா விஷயங்களுமே யாராவது வந்து ஒன்னு சொன்னா எதையுமே நான் வந்து தவிர்க்க மாட்டேன். யாரையும் வந்து மனசு நோகிற மாதிரி பேசுறது இந்த மாதிரி பண்ண மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் அவங்களுடைய அவங்க சொல்ற கருத்துக்கும் நான் எப்பயுமே மரியாதை கொடுப்பேன். ஸோ அது மாதிரி இருந்ததுனால நிறைய கத்துக்க முடிஞ்சிச்சு. நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த சூஸ் பண்ண முடியுது. நான் பால்வீனை வந்து எனக்கு சொல்லும் போது 2019 March 1st, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மார்ச்க்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் நான் இருந்து 2015-16 வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடிஐ போஸ்டிங்க்காக எழுதியிருந்தேன். அதுலயும் மெரிட்ல தான் வந்திருந்தேன், ஒரு 101 mark எடுத்திருந்தேன். சோ நான் என்னுடைய வாழ்க்கை இன்னும் இப்ப வந்து சேஃப் ஆயிடுச்சு, சேஃப் ஜோன் போயிட்டோம்டா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 2019 பிப்ரவரி மாசம் 1st நான் டியூட்டியில ஜாயின் பண்றேன். நான் ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தேன். ஹவுஸ் ஓனர் கூட போன் பண்ணி சொல்லிட்டேன், நான் அந்த மாதிரி ஜாப் போறேன், வீடு மாற போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஏன்னா பேமெண்ட் ஒரு 15 lakh ஆகும்னு கேட்டிருந்தாங்க, அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பாத்தீங்கன்னா அந்த தருணம் எனக்கு தட்டி போயிருச்சு. எனக்கு காலையில விடிய காலையில லிஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா வேற பேர் வருது. என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு 10 days நான் எங்கேயுமே வெளியில வர முடியல. ஏன் நம்மளுடைய தொடர்ச்சியான எந்த ஒரு முயற்சிக்குமே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அதாவது என்ன மிஸ்டேக் பண்றோம், நான் படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அந்த மெரிட்ல அந்த வேலைக்கு போகணும், அப்படி இல்லையா பணம் கட்டணும்னா அதுக்கும் ரெடி, அதையும் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் ஏன் நம்மள்ட்ட தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அப்படி என்ன நம்ம வந்து இந்த சொசைட்டில ஒரு இது இல்லாம இருக்கோன்ற மாதிரி ஒரு பெரிய ஹர்ட் ஆச்சு, ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னைய மீட் எடுத்துட்டு வருது. ஏன்னா நான் எப்பவுமே கொஞ்சம் போல்டா தான் இருப்பேன். பட் அந்த ஒரு தருணம் என்னால என்னையவே மீட்டு கொண்டு வர முடியல. ஒரு 10 days நான் யாரையுமே ஃபேஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப வூண்டிங்கா இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சூழ்நிலையை தாண்டி வர்றதுக்கு. நான் பிப்ரவரி 1st அந்த ஜாப் நான் வேலைக்கு போயிருந்திருப்பேன். போயிருந்தேன்னா எனக்கு March 1st என்னுடைய சேலரி கவர் எனக்கு கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40,000 மேல சேலரி இருந்திருக்கும்.
சோ அந்த மாதிரி ஒரு தருணம் தான் மார்ச் 1st பால்வின் என் லைஃப்குள்ள என்டர் ஆகுது. உண்மையிலே என்னால எப்பவுமே மறக்க முடியாது மார்ச் 1st. எனக்கு வந்து எங்க சித்தி போன் பண்ணி சொன்னாங்க, எங்க சித்தி தான் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போ வரசாருக்கு, பரசாரு அவங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மூலமா பரசார் அவங்களுக்கு தெரியும். பரசார் வெள்ளிக்கிழமை, இதே போல ஒரு வெள்ளிக்கிழமை தான் மார்ச் 1st சார்ட்ட போன் பண்ணி பேசிட்டு நான் வீட்டுக்கு வரேன்டி, ஒரு பிசினஸ் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை, அதுமா மகாலட்சுமி மாதிரி கேட்டிருக்கீங்க, மகாலட்சுமி உங்க கதவை தட்டுச்சு, பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க கண்டிப்பா அதுல சக்சஸ் பண்ண முடியும், இமீடியட்டா ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சார் சொல்றாங்க அப்படின்னு. சரி வாங்க என்னன்னு பேசுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கான்கால் போட்டு பேசுறோம் சார்கிட்ட. அவரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு, ஒரு புரிஞ்சும் புரியல, பட் இருந்தாலும் அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படிங்கும் போது நல்ல ஒரு பேங்கிங் சிஸ்டமா இருக்கு, இதெல்லாம் கொண்டு வந்தா நல்லாதான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலை மட்டும் உள்ள தோணுது, அதே போல உள்ளுணர்வு. அதே போல அன்னைக்கு நான் வந்து ஒரு ஒரு தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை, ஏன்னா அந்த ஜாப் இல்ல, என் வேலையை விட்டுட்டேன், நான் கடை வச்சிருந்தேன் எடுத்துட்டேன், அடுத்த நகர்வு என்ன இருக்க போதுங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு பயங்கர குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு நான் இருந்தேன் அந்த மார்ச் 1st. சோ கேட்ட செகண்ட்லயே ஒரு 1/2 hour நாங்க வேகமா பேமெண்ட் பண்ணி இமீடியட்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சித்தி அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சித்திக்குள்ள நானும் இமீடியட்டா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணேன். உடனே அந்த ஃபாஸ்ட் ட்ராக் இன்கம் அடுத்த செகண்டே வேலெட்டுக்கு வந்துச்சு. ஒரு 2-3 தொடர்ச்சியா நான் உண்மையிலே பரசாருக்கு ஒரு ஒரு 100-150 ஆச்சும் கால் பண்ணியிருப்பேன் தொடர்ச்சியா. நிறைய க்வெஸ்சன் பண்ணேன், பயங்கர க்வெஸ்சன் கேட்பேன், அவரும் சலிக்காம பதில் சொன்னாங்க. அப்ப கேட்டாங்க, ஏமா தூங்க மாட்டியா, இந்நேரத்துக்குள்ள போன் பண்ணி கேட்கறேன்னு. ஆனா உண்மை, ஏன்னா இந்த பிளானை கேட்டுட்டு நம்ம லைஃப்ல சக்சஸ் பண்ணிட முடியும், நம்மளுடைய லட்சியங்களை நோக்கி போயிட முடியும், ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு தத்தளிக்கிற சூழ்நிலை தான் நான் அன்னைக்கு இருந்தேன். என்ன பண்ண போறோங்கிறது தெரியாம ஒரு சூழ்நிலை இருந்தபோது, ஒரு பெரிய இருட்டுக்குள்ள இருந்தபோது ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி தான் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ தொடர்ச்சியா என்னுடைய கேள்விகளை நிறைய வச்சேன், அதுக்கு சாரும் தொடர்ச்சி நல்லா அதுக்குரிய விஷயங்கள்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. ஆட்டோபில் வருதுன்னா அந்த பத்தி எப்படி என்ன ஏதுங்கிறது அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அவங்களுக்கும் தெரியாதுல, சில பேர்கிட்ட கேட்டு கேட்டு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உடனே மார்ச் 1st ஜாயின் பண்ணேன். மார்ச் 2nd கோரல்ங்கிற ரேங்க் முடிச்சேன், மார்ச் 4th ஓனிக்ஸ்ங்கிற ரேங்க் முடிச்சேன், மார்ச் 12 பாத்தீங்கன்னா நாங்கள் குவார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு டீமா தான், ஒரு 5-6 எங்க டீம்ல சேர்ந்து அன்னைக்கு குவார்ட்ஸ்ங்கிற ரேங்க் எல்லாருமே முடிச்சோம். ரொம்ப அன்னைக்கு எனக்கு முடிச்ச விஷயம், அன்னைக்கு எடுத்த முடிவு இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும், ஏன்னா அந்த வேகம் வந்து அந்த இடத்துல நான் அந்த இடத்துல எனக்கு பலன் கிடைச்சது. இப்ப சாதாரண வேற நேரங்களில் கிடைச்சிருந்த கூட நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன், ஆனா எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா டைமிங்க்கு அந்த பலன் கிடைச்சதுங்கிறது உண்மையில காட் கிஃப்ட் தான். கடவுள் எனக்கு வந்து எனக்கான வாய்ப்பை வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு, அதனாலதான் என்னுடைய வேலையெல்லாம் எனக்கு தட்டி போயிடுச்சுங்கிறத நான் உணர்ந்தேன். அவ்வளவு இன்கம் இருந்தது. நான் வந்து மார்ச் 12th குவாட்ஸ்ங்கிற ரேங்க் அப்கிரேட் பண்ணும்போது என்னுடைய வேலெட்ல பாத்தீங்கன்னா 1000 DPக்கு மேல தாண்டி எடுத்திருந்தேன். நல்ல ஒரு டீம் கட்டமைப்புலாம் வந்துச்சு. இன்னைக்கும் அந்த 2019 ஜாயின் பண்ணவங்க சில பேர் ஒர்க் பண்ணல, டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நிறைய பேர், அவங்க வந்து இன்னும் பெருசா உள்ளாங்கல, பட் இருந்தாலும் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. ஆனா பிசினஸ் என்ன ஸ்டார்ட் பண்ண பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றி தெரிஞ்சுக்கேன். நான் சொன்ன செகண்ட் அவ்வளவு பேரும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 ஒரு 100 400 நான் சொன்ன செகண்ட்ல அத்தனை பேருமே பேமெண்ட் அனுப்பி டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு விளக்கம் எல்லாம் சொல்ல தெரியல அவங்க கிட்ட, பால்வினை பத்தினா பெரிய விளக்கம்லாம் சொல்ல தெரியல. முடிஞ்ச அதாவது என்ன சொல்லனா, ஒரு இன்டர்நேஷனல் கான்செப்ட், ஒரு பேங்கிங் சிஸ்டம், நம்ம அக்கௌண்ட் ஹோல்டரா உள்ள வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். பட் அதுக்கும் வந்து அவங்க எல்லாருமே வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபேஸ் வேல்யூ தான். ஸோ அந்த ஏன்னா அந்த நேரத்துல எனக்கு அவ்வளவு பெருசா விளக்கம் சொல்ல தெரியாத தருணத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி திருப்பி மறுபடியும் கொஞ்சம் பிசினஸ்ல கொண்டு வந்து எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தருணத்துல, ஏன்னா ஒரு ஒரு 10 ரிஜெக்ட் ஆகி பேசிட்டு நம்மளுக்கு வரலன்னா அடுத்து திருப்பி நான் அந்த நேரத்துல அந்த இடத்துல ஏன்னா இருந்த நான் இருந்த சூழ்நிலை அப்படி அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்திருப்பேன். என்னால அடுத்த நீங்கள் அடுத்த நகர்வுங்கிறதுலாம் என்னால போக முடியாது, அது மாதிரி இருந்திருக்கும். சோ இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்த அந்த பார்ட்னர்ஸ் அத்தனை பேருக்கும் இப்பயும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி போயிட்டு இருந்தது அந்த நேரத்துல கொஞ்சம் பாத்தீங்கன்னா என்னுடைய வேலைக்கு மறுபடியும் ஒரு
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி திருப்பி ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ இது நம்ம என்ன தப்பு, நம்ம மலைக்கே அந்த வேலை மிஸ் ஆகுதுங்கிற மாதிரி ஒரு வெறி, அது போய் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏதோ என்னைய வந்து ரொம்ப எனக்கு வந்து அந்த ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி, அதாவது என்னை அவமானப்படுத்துற மாதிரி இந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது அந்த நேரத்துல. ஸோ அதனால அந்த வெறியில நான் என்ன பண்ணேன்னா திருப்பி போய் ஒரு ஹைகோர்ட்ல நான் கேஸ் ஃபைல் பண்ணேன். ஸோ அது விஷயமாவே திருப்பி ஒரு 6 மந்த்ஸ் எனக்கு அந்த நோக்கியே பயணம் போயிட்டு இருந்துச்சு. நான் அப்போ கூட பால்வி நான் சரியா பண்ணல, ஆனால் பண்ணிட்டு இருந்தேன் சரியா பண்ணல, அது மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எண்ணமெல்லாம் அங்கதான் இருந்துச்சு, அந்த அதுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, அது எல்லாமே எடுத்து வர்றது, அந்த மாதிரி அந்த ஒரு யோசனையிலே இருந்தேன். ஸோ அந்த நகர்வுகளில் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது அது ரொம்ப அந்த கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க வந்து அந்த அன்னைக்குங்க அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணாங்க. ஒரு சொல்லக்கூடாது, நம்ம பெரிய பெரிய பொலிட்டிக்கல்ல இருக்கவங்க எல்லாம் வந்து, ஏன்னா அவங்க வந்து இது அந்த அளவுக்கு நாங்களும் ரொம்ப கார்னர் பண்ணி கொண்டு போனோம், பட் சக்சஸ் பண்ண முடியல. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இடத்துல அது பண்ண விஷயம் ஒரு போராடின விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணேன், ஆனா அதுவும் கூட எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்காக தான். ஆனா அந்த லாயர் என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வந்து நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் நடத்துல, உங்களுக்கு வேலை வாங்கி தர முடியாது, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுடைய உரிமையை நீங்க திருப்பி வரதை கேக்குறீங்க, அவ்வளவு மட்டும்தான். அந்த மனநிலையை மட்டும் ஏத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கலன்ற பட்சத்துக்கு நீங்க வெக்ஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, நீங்க அவ்வளவு தூரம் அதுல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிதான் இந்த கேஸுவே எடுத்தாங்க. சோ உண்மையில அந்த மாதிரிதான் இருந்தது. சரி கிடைக்கலங்கிற ஒரு வைராக்கியம் எப்படியாச்சும் திருப்பி அதை ஃபேஸ் பண்ணியாவது ஆகணும், எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு கோர்ட் கேஸ்னு கொஞ்சம் போனேன் நானு. அது இன்னைக்குமே ஒரு ஃபுல்ஃபில் தான், நான் வந்து திருப்பி அதை போய் பேசின விஷயம், என்னுடைய போராட்டம், என்னுடைய உணர்வை நான் வெளிப்படுத்தினேன்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். ஸோ இந்த தருணத்துல கொஞ்சம் தொய்வாச்சு பால்வின்ல. மறுபடியும் நான் வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா மார்ச் 25 என்னுடைய வேலெட்ல பாத்தீங்கன்னா குவார்ட்ஸ்ங்கிற ரேங்க்கு ஒரு 3 ரவுண்ட் ஆட்டோபல் இன்கம் 7400 DP வந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஜாயின் பண்ண உடனே கூட அந்த 40 பைசா அந்த 40 சென்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரும்லாம் எதிர்பார்த்து எந்த நேரப்பையும் பிசினஸ்க்காக வெயிட் பண்ணல. கேட்ட தருணத்துல இருந்தே எனக்கு வந்து பெரிய இம்ப்ரெஸ், நம்மளுக்கு இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, ஒரு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் எல்லா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, பேமெண்ட்டுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன்னா ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணாலும் இமீடியட்டா டிபி வருது, அதவே வச்சு நம்ம அடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஜாயின் பண்ண அடுத்த நாளே நான் பேங்க் வித்ட்ரா கொடுத்து அதெல்லாம் செக் பண்ணேன், எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா இருந்துச்சு. ஸோ நிறைய நேரங்களை நான் நினைச்சுக்குவேன், நம்மளுக்கு கடவுள் வந்து பிசினஸ்ல தான் நம்மளுக்கு, ஏன்னா என்னுடைய நோக்கம் படிச்சதே ஃபர்ஸ்ட் பிபிஏ தான் படிச்சேன், அப்புறம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகத்தான், அவங்க கேட்ட விஷயத்துக்காக மட்டும்தான் நான் திருப்பி போய் டீச்சர் ட்ரைனிங் படிச்சேன். ஏன்னா எல்லாருமே டீச்சர்ஸா இருக்காங்க, நீ டீச்சர் வேலை தான் அவங்க செட் ஆகும், நீ அங்கேயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனாலதான் திருப்பி நான் போனேன். பட் என்னுடைய நகர்வு, என்னுடைய எண்ணங்கள்லாம் எப்பயுமே பிசினஸ் மேலதான் இருந்துச்சு. ஸோ அதனாலதான் என்னமோ தெரியல, இந்த இதெல்லாம் நகர்ந்து போகும்போது திருப்பி என்னை நான் வந்து சரி கட்டிக்க முடிஞ்சிச்சு. மறுபடியும் பிசினஸ் நோக்கி நான் என்னுடைய பயணம் போயிட்டு இருந்துச்சு. பால்வின்ல நாம சக்சஸ்ங்கிறது கண்டிப்பா வர முடியும் அப்படிங்கறது உணர்ந்தேன். அந்த மார்ச் 8 25 என்னுடைய ஃப்ரெண்டு நூர்ஜான் மேடமோட பர்த்டே கூட அன்னைக்கு தான் எனக்கு அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வாழ்வோமா சாவோமாங்கிற ஒரு சூழ்நிலை, கொரோனால வீட்டை விட்டு வெளியில வராம எல்லாரும் ரொம்ப லாக்டவுன்ல இருந்த டைம், யாருக்கிட்டே கத்தி கூட போய் சொல்ல முடியல, எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆன விஷயத்த சொல்ல முடியல. நிறைய கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் கொஞ்சம் இல்லாம இருந்துச்சு. ஸோ அதனால நிறைய பேர்ட்ட சொல்ல முடியல, ரொம்ப சந்தோஷமா இருந்த சூழ்நிலை கூட பகிர்ந்துக்க முடியல. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா லாக்டவுன் கிளியர் ஆகி அதுக்கப்புறம் தான், அதனால அந்த டைம்ல ஜூம் நிகழ்வுகள்ல 1-2 நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இது பத்தின விஷயங்கள் தான் நல்லா தெளிவா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆரம்ப காலகட்டத்துல இருந்ததை விட ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைக்கிலேயா மீட்டிங் அங்கே நிறைய பார்த்துருக்கோம், யூடியூப்லையும் சரி மீட்டிங்லேயும் சரி மதுரை மீட்டிங்லாம். ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் அவ்வளோ ஆணித்தரமாக பேசுவாங்க. எனக்கு அப்போ வந்து நினைப்பேன், 32 லட்சம் வருங்கிறத நம்மளால ஏற்றுக்க முடியல, அப்போ நம்ம கீழே இருக்கவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஆனால் சார் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு. ஒரு தடவை நாகர்கோயிலேருந்து எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த மீட்டிங் நாங்கள் போயிருந்தோம் மதுரைக்கு, அப்போ பேசும்போது அப்போ தான் இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் வந்து இதில் திருப்பி ஒரு
ஒரு டச் இல்லாம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத ஃபீல் பண்ணி, ஏன்னா அப்பதான் அந்த வேலை விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து ரீஎன்ட்ரி ஆகுறேன். ஆகும்போது அங்கதான் போய் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னி வந்து பால்வின் நோக்கின பயணத்தை பெருசாக எடுத்துட்டு போகணும்னு நினைச்சோம். லாக்டவுன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இப்ப லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு ஏற்காடு நிகழ்வு தான் நான் சொல்லணும். நாங்க பெருசா பிசினஸ் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போனது பாத்தீங்கன்னா ஏற்காடு நிகழ்வு தான். அன்னைக்கு அந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு காரணமா இருந்த நம்மளுடைய ஜெயக்குடி மேடமும் சின்னையா அவர்களுக்கும் எப்பவுமே நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏற்காடு நிகழ்வுக்கு அவங்க சொன்னனாலதான் நான் வந்தேன். ஏன்னா ஜூம் மீட்டிங்லதான் அவங்க எனக்கு பழக்கானாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயக்குடி மேடம் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாங்க, நீங்க பிளான் எடுக்க முடியுமான்னு. அப்பதான் அவங்களும் எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே சார் சொல்லியிருந்தாங்க, வர சார் வந்து டைரக்ட் என்ட்ரி ஒரு 150 பேர் கொடுத்த ஒரு பெண்மணி உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்காங்க மதுரையில, அவங்களெல்லாம் பார்த்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு. சோ அது மாதிரி அவங்க எனக்கு போன் பண்ணோடனே பயங்கர நெகிழ்ச்சியா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய லீடர்லாம் நம்ம கால் பண்ணி பேசுறாங்க அப்படின்னு. அப்ப அதே மாதிரி அந்த ஒரு நிகழ்வுக்கு போய் நம்ம பிளான் எடுக்க போறதுன்னா நம்மளுடைய நாகர்கோயில் பிரபாவதி மேடமா இருக்கட்டும், அதெல்லாம் கத்துக் கொடுத்தாங்க. இது மாதிரி நீங்க பண்ணணும், இது மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நான் பிளான்க்கு வரதுக்கு முன்னாடியே காலையில எனக்கு போன் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட பேசுவாங்க. அது மாதிரி கத்துக் கொடுத்தாங்க. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ஒரு ஒரு சின்ன நிகழ்ச்சி நம்ம வீட்டுல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா நம்மள வந்து தயார்படுத்துறதுக்கு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தயாராகும் இல்லையா, அது மாதிரி எல்லாருமே அவ்வளவு ஒற்றுமையா ஒரு குடும்பம் மாதிரி உள்ள கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கும் நான் ஒவ்வொரு தருணத்திலயும் நான் நினைச்சிட்டே இருக்கேன். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சாரிங்லதான் நான் உள்ள அறிமுகம் ஆனேன். அதுக்கு பேசுறது கூட எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல. நான் நம்முடைய உசினையாட்ட கேட்டேன், இந்த மாதிரி பேசலாமாங்க ஐயா அப்படின்னா, அப்புறம் அது கரெக்டுமா பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படி பேச ஆரம்பிச்சேன். இப்படிதான் என்னுடைய நகர்வு ஆரம்பிச்சிச்சு. பிகினிங்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆன் பண்ணி பேசுறது கூட ஒரு தயக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் நாட்கள் நகர நகர எல்லாரும் ஏற்பட நிகழ்வு உண்மையிலே பெரிய மாற்றம் தான். ஏன்னா எல்லாரையும் நான் நேர்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம கற்பனை பண்ணிட்டு இருந்த ஒரு நெட்வொர்க், ஒரு ரெஃபரல் மார்க்கெட்டிங், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம ஒரு குடும்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டா இருக்கிற விஷயம், ஒரு மாரல் சப்போர்ட் இருக்கிற விஷயத்த நான் அன்னைக்கு உணர்ந்தேன். ஒவ்வொரு தலைவர்களும் அன்னைக்கு சொல்லவே முடியாது. பால்வின்ல வந்து சில விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு மிக உறுதுணையா இருந்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மீட்டிங்ஸ் தான். அதே போல ஜூம் மீட்டிங் தான், ஒருத்தர் ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ண விஷயம் இதெல்லாமே. நம்மளுடைய அசோசியேட் பார்ட்னர்ஸ் அவங்க அத்தனை பேருக்கும், நம்ம 15 நபர்களுக்கும் எப்பவுமே நம்ம எல்லாருமே, நான் மட்டும் இல்ல நம்மளுடைய பெண்கள் எல்லாருமே, மற்ற எல்லாருக்கும் ஒரு உறுதுணையா இருந்திருக்கு. ஆண்களுக்குமே தான் இல்லைன்னு சொல்லல, பட் எக்ஸ்பெஷலி பெண்களுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு அற்புதமான விஷயம். இல்லைன்னா இவ்வளவு பேர் இங்க வந்து சக்சஸ் பண்ணி வெளியில வர முடியாது. அது மாதிரி தான் நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். நம்ம ஒரு பால்வீன பத்தின விஷயங்கள் தயக்கம்ல நம்மளுடைய நிகழ்வு இந்த மீட்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் தான் சொல்லணும். இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்க நம்முடைய மூத்த தலைவர் எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்றோம். நம்மளுடைய டாப் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் தலைவர் நம்மளுடைய ஷாம்பாபு சார் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். ஏற்காடு நிகழ்வுல பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஓரியன்டா விஷயங்கள் நிறைய சொல்லாங்க. அதே மாதிரி நரசிம்மன் ஐயா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமை பத்தின விஷயங்கள் ரொம்ப தெளிவா கொடுத்தாங்க. நான் நிறைய டிப்ஸ் உள்வாங்கிக்கிட்டேன். அது எல்லாமே திருப்பி கொண்டு, அதாவது நம்ம நான் நிறைய மெம்பர்ஸ் கொண்டு வந்திருந்தேன், ஆனா வந்து பெருசா பிசினஸ் பண்ணல, அது மாதிரி இருந்துச்சு. சோ அவங்க சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உள்வாங்கிக்கிட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அடுத்து நான் என்ன அறியாம நான் போய் ஒருத்தர்கிட்ட பேசும்போதா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் பிளான் கொடுக்கும் போதா இருக்கட்டும், அவங்க கேட்கிற கேள்விக்கு என்ன அறியாம அங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி நான் பேச ஆரம்பிச்சேன். சோ அதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மைக்கேலையா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணும். சிஸ்டமேட்டிக்கா ஒரு எந்த ஒரு விஷயமே சக்சஸ்ங்கிறது சாதாரண கிடைச்சிடாது. எப்ப நம்ம ஒரு சிஸ்டம்குள்ள, அதாவது ஒரு வரையறைக்குள்ள வர்றோமோ அன்னைக்கு நம்மளுடைய வெற்றிங்கிறது உண்மையிலே ஒரு நிச்சயிக்கப்பட்டதுதான். சும்மா வந்து சாதாரண இருந்தோம்னா எப்பயுமே நம்மளும் பேர்ல், கோரல், ஒனிக்ஸ், குவார்ட்ஸ்னு இருந்திருப்போம் அந்த மாதிரி. ஆனா ஒரு ஒரு டீம் கட்டமைப்பு, இன்னைக்கு வந்து ஸ்டாருங்கிறது ஒரு டீம் கட்டமைப்பு இருந்தா மட்டும்தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருக்குமே ரேங்க் அச்சீவ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயமா பண்ணிட்டு போலாம், பட் இந்த மாதிரி ஸ்டார் முடிக்கிறதா இருக்கட்டும், எம்சிசி, எம்பிசி முடிக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு குழு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் கொண்டு போக முடியும். சோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணணும், சிஸ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்,
சிஸ்டம்னா நான் சொல்றது இந்த இடத்துல வந்து வரையறை. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பிசினஸ் எடுத்துட்டு போகணும், பேசுறது கூட இப்படிதான் இருக்கணும், அடுத்து நம்மளுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கணும், நம்மளுக்குள்ள ஒரு திட்டமிடுதல் இருக்கணும். நான்லாம் திட்டமிடாம ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரிதான் இருந்தது. அப்புறம் திட்டமிடுதல் இருக்கணும், அந்த மாதிரி பல விஷயங்கள் அன்னைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வீடியோ ஓட நம்மளுக்கு அங்க கத்துக் கொடுத்தாங்க. பிளஸ் நம்மளுடைய நம்ம மைக்கேல் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல நம்மளுடைய சேகரன் சார், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ்ட்ரானரி ஸ்பீச் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க நிறைய விஷயங்கள் எப்படி ஒரு பிளெக்சிபிளா ஒரு டீமை வழி நடத்தி போகணும், எப்படி கட்டமைக்கணுங்கிற விஷயங்கள் சொன்னாங்க. அதே போல ஒரு பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு தூரம் வச்சிருக்கணும் அப்படிங்கறதையும் அன்னைக்கு சொன்ன அவர் வச்சிருந்த பேங்க் பேலன்ஸையும் சொன்னாங்க. அதே போல நான் அங்க இம்ப்ரெஸ் ஆன வார்த்தை, நம்மளும் இதே போல ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியில நம்ம பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கோன்றத சொல்லணுங்கிறத நான் முடிவு பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நிறைய வார்த்தைகள் கத்திக்கிட்டே நம்ம ராஜசேகரன் சார் அவங்க வந்து நம்மளுடைய டேனியல் ஜான்சன் சார் பார்த்த விஷயத்த சொன்னது உண்மையிலே ஒரு பெரிய இம்ப்ரெஸ். ஏன்னா யாருக்கிட்டே இன்னைக்கு தைரியம் பேச முடியுது, டேனியல் ஜான்சன் சார் இருக்காரான்னு கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் நம்ம நான் வந்து ரொம்ப ஆணித்தரமா பேச முடியாத சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அது ரொம்ப பகிரங்கமா பேசுற இருக்காங்க, நம்ம தலைவர்கள் அத்தனை பேர் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஏன்னா ஒரு கன்மேனோட கூட்டிட்டு போய் இவங்களை நிக்க வச்சு பேசுறதுலாம் அன்னைக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய விக்ரம் ராஜசேகரன் ஐயா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குழு கட்டமைச்சிட்டு போற விஷயத்த பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஏற்காடு நிகழ்வுல. அதுக்கப்புறம் நம்மளுடைய மில்லியனர் சார் செந்தில் சார், அவர் எல்லாரையுமே, அதாவது பணம் இருந்தா மட்டும் பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அதே மாதிரி பணத்தை மூட்டை மூட்டையா கட்டி வச்சுட்டு அதை அனுபவிக்க தெரியாமலும் இருக்காங்க. சோ நம்மளுடைய இந்த மில்லியனர் புரோகிராம்ங்கிறது உண்மையிலே பணம் இல்லாட்டாலும் அவ்வளவு மன மகிழ்ச்சியோட ஒரு நெகிழ்ச்சியா வாழ்றதுக்கு நம்மளை பழகிட்டு இருக்கு. பெரிய விஷயங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். காலையில இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்கு டெடிக்கேட்டிவா ஒர்க் பண்ணி கொடுக்குற விஷயம்லாம் நம்மள நிறைய வழி நடத்தி போகுது. நம்மள அறியாம நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டு இருக்கு, அதை நம்ம உணர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடராஜன் சார் சொன்னாங்க, ஒரு அவருடைய குழு கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தனியா தெரிவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயங்கள் கத்துக்கிட்டே நம்ம சங்கர் சாரா இருக்கட்டும், அவங்க சொன்னாங்க அவங்க எப்படி அந்த ஒரு டீம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சென்னையில இருக்கிற சங்கர் சார் சொன்னாங்க. சோ அதே மாதிரி நம்ம ரவிசங்கர் சார், அங்கதான் நான் முதல் முறையா மீட் பண்றேன் சார. நான் அந்த அவருடைய நிகழ்வுக்கு பாத்தீங்கன்னா நினைச்சிருக்கேன், ஐயோ நம்ம 2019 வந்து டிராவல் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும், எல்லாரு கூடயும் ஒரு இணக்கமா இருந்து பிசினஸ் பண்ணியிருந்தா இப்ப இப்படி மிஸ் பண்ணிட்டமே சாரன்ற மாதிரி. லாஸ்டா அவர் மதுரை நிகழ்வுகளை கேட்டுக்கிட்ட விஷயத்த கூட நாங்க ரொம்ப எதேச்சியா ஆரம்பிச்சோம், ஒரு 100 நபர்கள் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு. அது பாத்தீங்கன்னா ஒரு 300 நபர்கள் கொண்டு 300 நபரை வச்சு திண்டுக்கல் ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு கேட்டாரு, அதே போல நடந்துச்சு. நாங்க ஒவ்வொரு டைமும் என்னோட டீமோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இவர் சார் இளந்திரன் குமாரன் சார் அவங்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோ. ஏன்னா ஒரு இந்த விஷயத்த போய் சொல்லும் போது அதை அப்சர்வ் பண்ணிக்க கூடிய நிலைமையில இல்லாதவங்களை கூட இந்த வந்து இந்த ஃபீல்டுல கொண்டு வர வச்சு சாதிக்க வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் நான் அன்னைக்கு கேதர் பண்ணிக்கிட்ட விஷயம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான வார்த்தைகள் எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் எல்லாமே எல்லா நிகழ்வும் ஒவ்வொருத்தர் வார்த்தைகளும் நம்மளுக்கு பெருசா மாற்றமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க தொடர்ச்சியா எங்க டீமோட ஒவ்வொரு மீட்டிங்ஸா அட்டன் பண்ண ஆரம்பிச்சோம். அது மாதிரி போனதான் நம்மளுடைய அடுத்தது திருச்சி நிகழ்வுக்கு ஒரு போற வாய்ப்பு கிடைச்சது. எங்க டீம் எல்லாருமே போயிருந்தோம், ஒரு 10-20 பேர் போயிருந்தோம். நாங்க வரும்போது என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு நடந்த நிகழ்வை பத்தி திருப்பி ஒரு தடவை எல்லாருமே பேசிக்கிட்டே வருவோம், கலந்து பேசிக்கிட்டே வருவோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு, யார் பேசினாங்க, யார் பேசினது எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க, என்ன நீங்க உங்களுக்குள்ள என்ன சேஞ்ச் வந்துச்சுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் வருவோம். நாங்க பஸ்ல ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்னைக்கு சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப கவர்ந்த விஷயம், நம்ம 4 லீடர்ஸ் பேசின விஷயம் கண்டிப்பா. நம்மளுடைய ஆல்ட்ரின் சாரோட பிளான் எல்லாருக்கும் ரொம்ப, அதாவது ஒரு ஓரளவு நம்ம பேசிட்டு இருக்க விஷயத்த அன்னைக்கு ஒரு வியூவோட அன்னைக்கு பார்த்தாங்க. நாங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறோம், நானுமே என்னோட டீமுமே. சோ அதனால அன்னைக்கே அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த பிளான் எல்லாம் கேட்டது விஷயம், நம்மளுடைய ஆல்ட்ரின் சார்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், அதை டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய
சேரன் சார் சொல்லும்போது நிறைய வார்த்தைகள், அதாவது பால்வீனை வந்து எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் அன்னைக்கு பேசினாங்க. ஸோ அந்த வார்த்தைகள், அதுக்கப்புறம் நம்ம மைக்கேல் சார் பேசுனது, நம்ம ராசன் சார் பேசுனது, எல்லாமே ரொம்ப அந்த நாலு தலைவர்கள் பேசின வார்த்தைகள் அப்புறம் திருப்பி நாங்க ரிட்டர்ன் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். அதே போல ஷேரிங் கொடுத்ததும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நிகழ்ச்சி மிக வித்தியாசமா தான் இருந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ரோஸ்லி மேம் பேசினாங்க, அதே போல நம்மளுடைய இவங்க அந்த சிஆர்பிஎஃப்ல ஒர்க் பண்றவங்க சார் உதயகுமார் சார் எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ ஒரு சிக்னல் கிடைக்காத இடத்துல இருந்து கூட நாங்க பிசினஸ் பண்றோங்கிறதெல்லாம் எங்க மக்களுக்கு பெரிய ஒரு ஒரு இம்ப்ரெஸ் வந்து பேசும்போது சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கவங்க கூட இந்த பிசினஸ் இவ்வளவு அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இது மாதிரி எல்லாருமே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்து அடுத்த செகண்ட் எல்லாரும் அந்த எம்பிசி, ஏன்னா சார் அன்னைக்கு வந்து எம்பிசி முடிச்சிருந்தாங்க நினைக்கிறேன், அதனால அந்த எம்பிசிங்கிற கேட்டகரிக்கு எல்லாருமே போகணும்னு வந்து முயற்சி பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி எம்பிசி பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருந்தேன், நானும் ஒருத்தர் ரெண்டு பேரும் பண்ணியிருந்தாங்க எம்பிசி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க குழுவில் ஒரு 25 நபர்களுக்கு மேலேயே இன்னைக்கு வந்து எம்பிசி முடிச்சாங்க. அந்த நிகழ்வு பெரிய மாற்றமா இருந்துச்சு, ஏன்னா எல்லாருக்குமே பயங்கர ஒரு இம்ப்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈரோடு ப்ரோக்ராம் போயிருந்தோம், அங்கேயும் நிறைய நிகழ்வுகள் அங்க நடந்த ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள பகிர்ந்துக்கிற மாதிரிதான் நாங்க எல்லா விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறோம். அதே போல இங்க மதுரை மீட்டிங்கா இருக்கட்டும், அதுக்கு இது போல நம்மளுக்கு மீட்டிங்ஸ் வேணும், ரெகுலரா வேணும் அப்படிங்கும் போது, நான் ஆரம்ப காலகட்டத்துல இந்த பிசினஸ பத்தி பேசும் பொழுது நம்ம பரசர் சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னாங்கன்னா இது போல நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கணும், உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போடணும், டெய்லி ஒரு தடவையாவது உங்க குழு கூட நீங்க ஒரு கனெக்டிவ்ல இருக்கணும், அதே போல மீட்டிங்ஸ் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அப்பெல்லாம் என்ன சொல்லுவேன்னா, சான்சஸ் இல்ல சார், எனக்கு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வரவே வராது, வாய்ப்பே இல்லை, நாங்க ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல பிசினஸ் பண்றோம்னா நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதை நாங்க ஏத்துக்கிறாம அப்படியே கொஞ்சம் நழுவிட்டே தான் இருந்தோம்னு தான் சொல்லணும். இப்போ அந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நாம ஒவ்வொன்னா வெளியில வந்து ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையிலே இது நாங்க தானா இந்த விஷயங்கள்லாம் பண்றது, நானும் எங்க சித்தியும் அடிக்கடி பேசிக்குவோம். அப்ப சொல்லும்போது சொல்லுவாங்க, அப்ப எப்படி இருந்தோம் பேசுறதுக்கு, இன்னைக்கு டெய்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுற அளவுக்கு குரூப்ல எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயங்களெல்லாம் இன்னைக்கு கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு ஒரு விஷயமும் கூட என்னுடைய டீம்ல இருக்கிற மெம்பர்ஸும் கூட தான், அவங்க இன்னைக்கு இந்த நிகழ்வு வார ஒரு 15 நாள் வார வாரம் நடந்துட்டு இருந்துச்சு, 15 நாளைக்கு ஒரு தடவை திண்டுக்கல ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம டீம்ல இருக்கவங்க கேட்டுக்கிட்ட என்னுடைய பார்ட்னர்ஸ் கேட்டுக்கிட்டதுக்காக நம்ம பண்ற விஷயம் தான். ஸோ அவங்க எல்லாருமே எங்களை போல இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயங்கள் போய் சேரணும், நீங்க வாரம் ஒரு தடவை மீட்டிங் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுபடி திருப்பி இப்ப ஸ்டார்ட் பண்ணி இப்ப 15 நாளைக்கு ஒரு தடவை ப்ரோக்ராம் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கூட்டு முயற்சி தான், இந்த ஒற்றுமை, இந்த கூட்டு முயற்சி இதெல்லாம் பை பர்த் அதுல இருந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிறோம், நம்ம ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் கத்துக்கிறோம். ஸோ அது போல ஒவ்வொரு இடத்துலயுமே நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னமும் கத்துட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றல்ங்கிறது நிக்காது. அதே போல என்னுடைய இலக்கு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, லட்சியங்கள்னு சொல்லப்போனா நிறைய, அதாவது இன்னைக்கு நம்மளுடைய சமுதாய கட்டமைப்பே மாறி இருக்கு. எப்படி சொல்றேன்னா, முதல்ல வந்து எஜுகேஷன் ரொம்ப ஃப்ரீயா தான் எல்லாருக்கும் போயிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த கட்டமைப்பே மாத்திட்டாங்க. அதாவது அதை வந்து ஒரு பிசினஸா கொண்டு வந்துட்டாங்க. பிசினஸ்னா இன்னைக்கு பல லட்சங்கள் கொட்டி ஒரு இடத்துல படிக்கிற பையன் மட்டும்தான் பெருசா ஒரு ரேங்க்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை, அது ஒரு இமேஜினேஷன் தான், அது வந்து உண்மை கிடையாது. அது வந்து எல்லா இப்போ நான் ஒருத்தர் மட்டும் போயெல்லாம் அதை எதுவும் சரி பண்ண முடியாது, பட் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இதெல்லாம் மாற்றணும்னா நம்மளுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயா கிடைக்கும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எஜுகேஷன் கிடைக்கும், கிடைக்குது. அதை இவங்களுக்கு உணர தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன், ஏன்னா இன்னைக்கு நிறைய சிஸ்டமேட்டிக்கா நிறைய கவர்மெண்ட்லயே நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எல்லா மக்களுக்கும் கல்விங்கிறது ஒரு ஈக்வாலிட்டியா, அதாவது சமநிலையா கிடைக்கணும். அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்னு ஒரு விஷயம், பணம் இல்லாதவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இல்லாம கொண்டு வரதுக்கு பேஸா என்ன பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் நான் பெருசா திட்டமிட்டுட்டு தான் இருக்கேன். அதே போல வாய்ப்பு எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு ஒரு பணங்கிற விஷயத்தினால ஒருத்தருக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போகுது, ஒரு கல்விங்கிற விஷயமா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், எதுவுமே பணங்கிற விஷயத்தினால கிடைக்காம போகுதுங்கிற சூழ்நிலை மாறுறதுக்கான மாத்திர என்னால ஒரு தனி நபரா முடியாது, பட் அதற்கான முயற்சியை நம்ம எடுக்க எடுக்க ஒவ்வொரு இடத்துலயும் அதனுடைய இது
ரிஃப்ளெக்ஷன் கிடைக்க கிடைக்க கண்டிப்பா மாறும் அப்படிங்க. ஏன்னா மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. சோ அதனால அதெல்லாம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இதெல்லாமே தோன்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு எனக்கு ஒரு வலிமையை கொடுத்தது நம்மளுடைய பால்வின் பால்வின் தான். பால்வினோட ஆப்பர்ச்சுனிட்டி பால்வின் தான் சொல்லணும். இன்னைக்கு மாதம் ஒரு 1 லட்ச ரூபாய் முன்ன பின்ன நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டாண்டர்டா இல்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சோ இந்த வருமானங்கிறது மாசம் ஒரு 10 லட்சம்ங்கிறத நோக்கி நான் பயணம் பட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு இலக்கு, அதுக்கான ஒரு வழி, ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நிறைய நியூ என்ட்ரிஸ் நிறைய நியூ மெம்பர்ஸ் நான் ஆட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தலைவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலின் படிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இது பெரிய, அதாவது என்ன, நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா எனக்குள்ள மட்டும்தான் மாற்றம் இருந்திருக்கும். ஒரு வேலை நான் சேஃப், நல்லா சாப்பிடுவேன், நல்லா சமைப்பேன், தூங்குவேன். ஸோ என்னுடைய லட்சியங்களும் அதே என்ன போல தூங்கியிருக்கும். அந்த 40,000-50,000 சம்பளத்துக்குள்ளேயே என்னுடைய நகர்வு போயிருந்திருக்கும், என்னுடைய சிச்சுவேஷன் மாறி இருக்கும், என்னுடைய எண்ணங்கள்லாம் வந்து செத்து போயிருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ கடவுள் வந்து ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதுனாலதான் அந்த விஷயங்கள்லாம் தட்டி எனக்கு கழிச்சு கொடுத்துட்டு என்னுடைய லட்சியத்தை நோக்கி போகணுங்கிறதுக்காகத்தான் பால்வின் கொடுத்துருக்காருங்கிறத நான் இப்போ உணர்றேன். ஏன்னா அன்னைக்கு நான் ரொம்ப, அதாவது சொல்ல முடியாத ஒரு, என்னடா இவ்வளோ நெக்லெக்ட் பண்றாங்க, இவ்வளவு ஒரு ஒதுக்கப்படுறமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் எனக்கு வந்துச்சு. நான் கடவுள் மேல அவ்வளவு கோபத்துல இருந்தேன் அன்னைக்கெல்லாம். ஆனா இன்னைக்கு அது இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நான் இன்னைக்கு அனுபவத்துல உணர்ந்துகிட்டு இருக்கேன். இதுக்கு அத்தனை விஷயத்துக்கும் காரணம் பால்வின் மட்டும்தான், நம்மளுடைய டேனியல் ஜான்சன் சார். சோ நன்றி சொல்றதுக்கே எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும். அது மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளுடைய டேனியல் ஜான்சன் சாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய சித்திக்கு, சித்தப்பாவுக்கு, எங்க சித்தி எனக்கு வாய்ப்பை கொடுத்தா கூட எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் பால்வின் 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 பேச வச்சது என்னுடைய சித்தப்பா தான். நான் அவர் ரொம்ப சைலண்ட் டைப்பு, யாருக்கிட்டே 10 வார்த்தைக்கு மேல பேச மாட்டார். பட் இருந்தாலும் பால்வினை பத்தி பேச சொன்னா அவர் 1 மணி நேரம் கூட பேசுவாரு. அவ்வளவு நாங்க வேற வீட்டுல ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வேற வேலையில இருந்தவனா கூட எதுவும் பேச மாட்டாரு. பால்வின்னு நான் ஆரம்பிச்சிட்டோம்னா பக்கத்துல வந்து உட்காந்து 2019ல இருந்து அப்படிதான், இங்க பாரியா, இதை பாரியா, அதை பாரியான்னு வாட்ஸ்அப்ல வந்து நிறைய ஃபேஸ்புக்ல அது இதுன்னு கலெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து காமிப்பாரு, சொல்லுவாரு இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவங்க எல்லாருடைய சப்போர்ட்டையும் எப்பயுமே, என்னுடைய கணவர் எப்பவுமே எனக்கு உறுதுணையா இருக்காங்க. ஏன்னா அவரு, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவர் ஃபாரின்ல நிறைய வருஷம் இருந்ததுனால அங்க இருக்காங்க. இன்னைக்கும் ஆஸ்திரேலியா ஒரு நல்ல ஒரு குழு கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு சில காரணங்களால இப்ப கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. அவங்க கூடிய விரைவில் வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணுவாங்க. நிறைய அங்க குவாட்ஸ் அண்ட் குவாட்ஸ் அண்ட் எக்ஸல்சியர் முடிச்ச ஒரு டீமே இருக்காங்க. ஒரு 4-5 பேர் முடிச்சிருக்காங்க. ஓனிக்ஸ் மெம்பர்ஸ் ஒரு 20 நபர்களுக்கு மேலேயே இருக்காங்க ஆஸ்திரேலியா டீம்ல. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இதெல்லாமே எல்லா இடத்துலயுமே அவர் தான் இந்த பால்வினை கொண்டு போய் சேர்த்திருக்காரு. அதே போல எனக்கு நான் வேற, அதாவது கொஞ்சம் தொய்வாகிற நேரத்துல கூட எனக்கு எப்பயுமே பால்வின் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரு என்னுடைய ஹஸ்பண்ட் வேல்முருகன் சார். உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்களுக்கு எல்லாம். ஏன்னா அவ்வளவு தூண்டுதலா பால்வின் மேல அவ்வளவு ஒரு தீராத ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. எங்க சித்தப்பாவும் எங்க மாமாவும் சரி, அது மாதிரி எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. எங்க மீட்டிங்னால எதனால எங்களை கூட்டு போறது வைக்கிறது அது மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அது போக என்னுடைய அப்பா அம்மா எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து நான் இந்த மாதிரி வளர்றதுக்கு, ஒரு வளர்ச்சிங்கிற நிலைக்கு போறதுக்கு எனக்கு ஒவ்வொரு விஷயமும் கத்துக் கொடுத்தது, ஒரு விட்டு கொடுத்து போறதுல இருந்து பொறுமையா இருக்கிறதுல இருந்து எல்லாமே கத்துக் கொடுத்த என்னுடைய அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னைய ஒரு பையன் மாதிரிலாம் ஒரு பொண்ணு மாதிரிலாம் வளர்க்கல, ஒரு பையன் மாதிரிதான் வளர்த்தாங்க. எனக்கு ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பக்கத்துல எங்க அண்ணா இருந்தாங்க. அவர் பேர் பூவலிங்கம். அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றதை நினைச்சு நான் உண்மையிலே ரொம்ப பெருமைப்படுறேன். நான் சொல்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆனா அவங்களுக்கு நான் பால்வின்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் என்னுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து அவர் பக்கத்துல அவர் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காங்க. மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்தாங்க. சோ எங்க அப்பாவோட வண்டியை சர்வீஸ் பண்ண எடுத்துட்டு போவாரு. அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் சண்டே சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த நேரத்துல நான் என்னைய முன்னாடி உட்கார வச்சு ஓட்டி அப்படியே கூட்டிட்டு போய் பழகுவாரு. சோ இந்த மாதிரி சும்மாதான் அந்த ரேஸ் பண்ணி இந்த மாதிரி போய்
வண்டி ஓட்ட பழக ஆரம்பிச்சேன். பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த் சிக்ஸ்த் படிக்கும் போதெல்லாம் நான் வந்து டூ வீலர் ஓட்ட கத்துக்கிட்டேன். அதே போல நான் வந்து அப்ப இருந்தே வண்டி ஓட்டினாலும் கூட என்னுடைய வைராக்கியம் என்னன்னா, நான் என் பேர்ல ஒரு டூ வீலர் வாங்கிக்கிட்டு என்னுடைய சொந்த பணத்துல நான் சம்பாரிச்சு டூ வீலர் வாங்கிட்டு போய் தான் லைசன்ஸ் எடுப்பேன். ஏன்னா என்னோட அப்பாவோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்னை அடிக்கடி மீட் பண்ணியுமா லைசன்ஸ் வாங்கிக்க வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணே நான் வந்து என் சொந்த வண்டி என் பேர்ல வாங்கிட்டு வந்து தான் நான் லைசன்ஸ் வாங்குவேன் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்கூட்டி பெப்பு பெப் பிளஸ் வண்டி எடுத்துட்டு போய் நான் டூ வீலர் லைசன்ஸ் வாங்கினேன். அப்ப கூட அவர் என்ன சொன்னாருன்னா, உட கார் லைசன்ஸ் நான் சேர்த்து போட்டு கொடுத்துறேன், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ வந்து டிரைவ் கூட பண்ண வேண்டாம், நான் போட்டு கொடுத்துறேன்னாரு. நான் அப்பையும் சொல்லிட்டு வந்தேன் அதெல்லாம் வேண்டாம், இதே போல நான் இப்ப எப்படி டூ வீலர் வாங்கிட்டு வந்து நான் வாங்கினேனோ அதே போல ஒரு நல்ல கார் வாங்கிட்டு வந்து நான் என்னோட காரை எடுத்துட்டு வந்து நான் லைசன்ஸ் வாங்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதையும் நிறைவேற்றுவேன். ஸோ இந்த நேரத்துல நான் அந்த டூ வீலர் கத்துக் கொடுத்தா என்னுடைய அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் அது ஒரு விஷயம் தான், டூ வீலர் கத்துக்கிட்டதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துல கொடுத்து ஒரு பிளான கொண்டு வந்து பேசி இன்னைக்கு கொரோனா டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் கூட டிராவல் பண்ணி போய் நாங்கள் பிசினஸ் எடுத்து கொண்டு போனோம். அப்பெல்லாம் பேசிக் பிகினிங் டைமும் கொண்டு போனோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எனக்கு அந்த ஒரு வண்டி ஓட்டுறதுங்கிறது ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கணும், ஸ்பீட் பிரேக் வந்தா பிரேக் போடணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் கத்துக் கொடுத்து டூ வீலருங்கிறது கான்பிடென்ட் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே கத்துக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும், நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்தும். இது அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது போல நான் நம்மளுடைய அசோசியேட் பார்ட்னர்ஸ் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளுக்கு எங்களுக்கு நிறைய திண்டுக்கல் மக்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய டைம் கைட் பண்ணி கொடுத்த நம்மளுடைய சேகரன் சார், நாகர்கோயில இருக்கவங்களுக்கு, பிளஸ் நம்மளுடைய திருச்சியில் இருக்கிற ராஜசேகரன் சார் அவங்களுக்கும் விசேடைய அவர்களுக்கும் எப்பொழுதுமே எங்களுடைய குழு சார்பா நாங்க எப்பயும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இந்த நிகழ்ச்சியை மிக பொறுமையா இவ்வளவு நேரம் கேட்டிருக்க அத்தனை பார்ட்னர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க பால்வின், வளர்க மக்கள் அனைவரும் ஆவோம் ரூபி நிச்சயம், அனைவரையும் ஆக்கும் ரூபி நிச்சயம். தேங்க்யூ சார்.